கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நபியர்களே, நான் சென்ற அமர்வுல பேசும்போது இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்ன அந்த கருத்தை குறித்து சொன்னேன். அவங்க அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைத்து சொல்ல முடியாத சில விஷயங்கள் அந்த செய்தியில வருவது குறித்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி செய்திகளை இணைத்து சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நீங்க மறுக்கக்கூடிய ஹதீஸ் இருக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சம்பந்தமான அந்த விஷயத்தை அழகா விளக்கம் கொடுக்க முடியும். ஆனா நீங்க தான் மறுக்கீங்க, பொய் கூறி நீங்க தான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கணவன் இல்லாத போது போனாங்கன்னு சொல்லி மறுக்கிறீங்க. நீங்க தான் ஆபாசமாக சித்தரிக்கிறீங்க. நீங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எது கூடாதோ அதை இணைச்சு மறுக்கிறீங்க. அப்படி இல்லாம விளங்க முடிகிற ஒரு செய்திய அப்படி இணைச்சு நீங்க மறுக்கிறீங்கன்னா யாருக்கிட்ட தவறு இருக்கு? அதைதான் நாங்க தெளிவுபடுத்துறோம். ஒரு செய்தி வருது, அது சரியான செய்தி, அறிவிப்பாளருடைய தொடர்லாம் சரியாக இருக்கு, அதற்கு நல்ல விதமாக விளக்கம் கொடுக்க முடியும் அப்படின்னு வரும்போது நல்ல விதமா விளக்கம் கொடுக்க மாட்டேன், மறியல பார்த்தாங்க அர்த்தம் வைப்பேன், கணவன் இல்லாம போனப்ப வருத்தம் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அசிங்கமாக அர்த்தம் கற்பிக்கிறீங்கள. நான் கேக்குறேன், இப்படி அசிங்கமா அர்த்தத்தை கற்பிச்சு என்ன சாதிக்க போறீங்க? சரி, அசிங்கமாக அப்படி அர்த்தம் கற்பிக்கிறீங்கல்ல, கற்பித்த பிறகு அதை வச்சு என்ன சொல்ல போறீங்க? இந்த ஹதீஸை மறுக்கிறோம். அப்ப ஹதீஸை மறுப்பதற்காக அசிங்கமா வைக்கிறீங்க. அந்த மடியில பார்த்தாங்க இல்லங்கிற நானு, அந்நிய ஆண்களோ கணவன் இல்லாம நேரத்துல போனாங்கன்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி உள்ள செய்தி அங்க குறிப்பிடப்படலாங்கிற, அப்ப இல்லாத ஒரு செய்தியை இருப்பதாக இணைச்சி சரியான அறிவிப்புல வந்து ஒரு செய்தியை நீங்களாக புகுத்தி மடியில படுத்தாங்கன்னு இல்ல என்ன மடியில படுத்தாங்கன்றத சொல்லி ஒரு ஹதீஸுக்கு நீங்க விளக்கம் குடிக்கிறீங்கன்னா இது ஹதீஸ பாதுகாக்கிறத அழிக்கிறதா? கேட்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? இது ஹதீஸ பாதுகாக்கிறத அழிக்கிறது. ஏத்து மடியில இல்ல, மடியில இருக்குங்கிறீங்க. கணவன் இல்லாத நேரத்தை உள்ள நுழைந்தார்கள் சொன்னீங்களே, அப்படி அங்க அதுல வந்திருக்க தெளிவா இல்லையே? அப்ப கணவன் இல்லாத நேரத்தில் நுழைந்தார்கள் ஆபாசமா சித்தரிக்கிறது நீங்க தானே? ஏன் சித்தரிக்கலன்னு கேக்குறோம். அப்படி சித்தரித்து நீங்க மறுக்கிறீங்க, அதான் நான் சொல்லி காட்டியிருக்கிறேன். அப்ப நீங்க சொன்ன அந்த உசூல் அந்த அடிப்படையை இந்த மாதிரி தவறு தவறா ரசூல்லாவ ரசூல்லாவுக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை இணைச்சு நீங்க சொல்லி மறுக்கிறீங்க, அது ராஜா சொல்ல, அதான் நான் சொல்லி காட்டுறேன். அதே போல வந்து ஒரு செய்திய சில வாதங்கள் எடுத்து வச்சாங்க. என்னென்ன வாதங்கள் சொன்னா, ராஜி இமாம் சம்பந்தமாக ஒரு செய்தி சொன்னாங்க, அதுவும் அதே போல அந்த ஹஜ்ஜு சகீருடைய விஷயத்தில் ஹஜ்ஜு அந்த செய்தி, அது போல ராஜி இமாமுடைய செய்தி, அந்த மசூத் அக்கர்னு வந்துச்சுல அந்த, சரி அந்த ஹஜ்ஜுடைய செய்தி, இதுக்கு முன்னாடி அந்த பிரிண்ட் அவுட் காப்பி எங்களுக்கு கொஞ்சம் தாங்க. அடுத்ததாக அந்த பொய் சம்பந்தமான சொன்ன ஹதீஸ் அதனுடைய பிரிண்ட் அவுட் காப்பியும் எங்களுக்கு தேவைப்படுது, அதை கொடுங்க. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு சகோதரர் பேசும்போது ஒரு செய்தியை சொன்னாங்க, மௌலுவாத்துல இப்னுல் ஜௌசி அவங்க சொன்னதாக ஒரு செய்தியை படிச்சு காட்டினாங்க. அந்த செய்தியில படிக்கும் போது ஒரு ஹதீஸ் நீங்க பாக்குறீங்க, அது வந்து யுஹாலிஃபுல் மாக்கூல அவ் யுனாத்துல் உசூல, அறிவுக்கு அது முரணாக இருக்கு, அடிப்படைகளுக்கு அது முரணாக ஆச்சு சொன்னா, ஃபலம் அறிந்து கொள் அன்னஹு மௌலுவுன், அது வந்து மௌலுவான செய்தி, ஃபலா தத்கல்லஃப் இஅதிபாரஹு, அதை எடுத்துக்கொள்றதுல நீ சிரமப்பட்டுக்காதன்னு யாரை பார்த்து சொல்றாங்க? நம்மளை பார்த்தானே சொல்றாங்கிறாங்க, நம்மளை பார்த்தானே சொல்றாங்கிறாங்க. இந்த அடிப்படையை எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவாவ ஹதீச மறுக்கலாமா? அவாவ ஹதீச மறுத்துட்டு போயிடுவாங்க, எனக்கு இது ஒத்துக்கலன்னு இவனு இல்லப்பா, இதுக்கு இந்த அர்த்தம் இல்ல, இதுக்கு இந்த அர்த்தம்ப்பா, இப்படி விளங்கலாம்ப்பா, என்ன உனக்கு விளங்குதுப்பா, எனக்கு அப்படி விளங்கலாண்டு போயிருவானே. இந்த அடிப்படையில சொன்னாங்க, இப்னுல் மௌலாத்துல இப்னுல் ஜௌசி தெளிவா சொல்றாங்க, ஃபமதா ரைத ஹதீதன் ஹாரிஜன் அன் தவாபீனில் இஸ்லாமி கல் முஅத்தா வ முஸ்னத் அஹ்மத் வ ஸஹீஹைனி வ சுனன் அபூ தாவூத் வ நஹ்வஹா, சுனத் அபூ தாவூது அதே போல ஸஹீஹான ஸஹீஹைகள் புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகள், முஸ்னத் அஹ்மத் முஅத்தா போன்ற கிதாபுகள், அந்த கிதாபுகளை போல உள்ள அந்த இஸ்லாமிய ஏடுகளை விட்டும் வெளியேறிய ஹதீஸை நீ பார்த்தால் ஃபன்ஹுர் ஃபீஹி, அதை நீ கவனி, ஃபைன் கான கானலஹு நஸீரன் மின ஸஹாஹி வல் ஹஸானி ஃபர்ரிப் அம்ரஹு, அதுல இந்த சஹியான ஹசனான ஹதீசுகளுக்கு ஹதீசுகளை போன்ற இருந்தால் அந்த விஷயத்தை நீ நெருக்கிக்கோ, வயிலில் தரப்த ஃபீஹி, நீ அந்த மாதிரி செய்தியில நீ சந்தேகித்தால் வரைத்தகு யுபாயினுல் உசூல, அடிப்படைக்கு அது வந்து மாற்றமாக வருமையானால் ஃபத அம்மல் ரிஜால இஸ்னாதிஹி, அந்த இஸ்னாதனுடைய அறிவிப்பாளர்களுடைய ஆள்களை வந்து நீ சிந்திச்சு பாருங்கிறாங்க. எதை சொல்றாங்க ராஜி இமாம் இப்னு ஜௌஸ் எதை சொல்றாங்க?
புகாரி முஸ்லிம் சுனன் அபுதாவுது மோத்தா இது அல்லாத வேறு கிதாபில் நீ ஒரு ஹதீஸை கண்டால் வருதா இல்லையா? அப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் சரின்னு ஒத்துக்கொள்ள தானே செய்யறாங்க. அவங்க ஒரு சில ஹதீஸுகளை மறுக்கிறாங்க. இந்த அல்லாத வேறு சில ஹதீஸுகளை கண்டால் அதுல எப்படி மௌதுவான விஷயங்களை நம்ம கண்டுகொள்ளணும் என்பதை அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஏன் இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு வாசிக்காம இருக்கீங்க? அப்ப இந்த மாதிரி சொல்லி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக விளங்கி போயிருச்சு. அதே போல வந்து ஹதீஸுடைய உசூல் அப்படின்னாங்க. நான் ஏற்கனவே ஒரு செய்தியை சொன்னேன், ஒரு ஹதீஸு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக இருந்து அதனுடைய தொடர்ல பல அறிவிப்பாளர்கள் வராங்க. அந்த அறிவிப்பாளர்ல யாராவது ஒரு ஆள் இட்டுக்கட்டப்பட்டவரா இருப்பார். அவர் யாருன்னு தெரியலங்கிற பட்சத்துல எப்படி அத்துணை அறிவிப்பாளரையும் சரின்னு ஒத்துக்கிறீங்க? ஒரு ஆள் இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பாளர், அந்த இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பாளர் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியலன்னா அவ்வளவு பெரிய மறுக்க வேண்டியதுதானே? அவ்வளவு பெரிய மறுக்காமல் இருந்தால் அப்ப இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பாளர்களை வைத்துத்தான் மற்ற ஹதீசுகளுக்கு நம்ம சட்டை எடுக்கிறோங்கிற ஒரு விதிக்குள்ளதான் நீங்க வருவீங்க. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்னு ஒத்துக்கிட்டு அதுல வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் யாராவது ஒருத்தராக இட்டுக்கட்டவரா இருக்கணும். அந்த ஒருத்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியல. தெரியாத போது அத்துணை பேர் மேலேயும் அந்த சந்தேகம் இருக்கு. பத்து அஞ்சு பேர் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்கன்னா அதுல அந்த அஞ்சு பேர்ல யார் வேண்டுமானாலும் இட்டுக்கட்டப்பட்டவரா இருக்கலாம். சஹாபி தவிர்த்து விட்டுருங்க, மத்தவங்க இட்டுக்கட்டப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அந்த இட்டுக்கட்டப்பட்டவர்கள் யாருன்னு தெரியாத போது அஞ்சு பேரையும் தூக்கி தள்ளாம அவர்களை சரியானவர்கள் சரி காண்றீங்களே, இதுவே மற்ற ஹதீஸ்கள் அவங்க பொய் சொல்லியிருப்பாங்கன்ற உங்களுடைய கொள்கை ஆதாரங்களுக்கு அது சாதகம் இல்லாம போதே. இந்த ஒரு செய்தியை நீங்க என்னென்ன விளக்கணும். அதே போல வந்து ஒரு செய்தியை கேட்டாங்க, ஹனஃபி மதுஹபில் குரானுக்கு முரணாக வந்து அவங்க வந்து அந்த உலு ஆணுடைய அந்த மறை உறுப்பை தொட்டால் உலு வந்து உரிமம் சம்பந்தமாக குரானுக்கு முரணான செய்தின்னு சொன்னாங்கல்ல, குரானுக்கு முரணா எந்த ஆயத்துக்கு முரண் அதை சொல்லுங்க. சும்மா குரானுக்கு முரண் போயிடக்கூடாது, எந்த ஆயத்துக்கு முரண் சொன்னாலும் சொல்லுங்க. அதுல உங்களுடைய சட்டம் என்னன்னு சொல்லுங்க. உங்களுடைய கருத்து ஒழு முறியுமா முடியாதா, ஒழு முறியும் முடியாதுங்கிற உங்களுடைய நிலைப்பாடையும் அதுல விளக்குங்க. நீங்க ஹதீஸ்களை மறுப்பதற்கு உசூல்கள் வகுத்திருக்கிறாங்க இமாம்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல இமாம்கள் மறுத்தாங்க மறுத்தாங்க சில செய்திகளை சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த நூலை பதிவு செய்கின்ற பொழுது அது என்ன சொன்னார்கள், நான் இந்த நூலிலே சஹீஹான ஹதீஸ்களை மாத்திரம்தான் பதிவு செய்துள்ளேன் என்று சொன்ன தகவலையும், அதே போல நான் எந்த சபையில ஹதீஸினுடைய சபையில இருந்தாலும் அந்த சபையில இருக்கின்ற பொழுதே ஒரு ஹதீஸை நான் கேட்டால் அது சஹீஹான ஹதீஸா அல்லது பலவீனமான ஹதீஸா என்பதை கேட்கின்ற பொழுதே நான் அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொன்ன செய்தியை நான் பதிவு செஞ்சேன். இப்ப அதுக்கு வந்து எதிரணியில ஒரு ஆள் சொல்றாரு, ஃபத்ஹுல் பாரி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லா எழுதின ஃபத்ஹுல் பாரியினுடைய முன்னுரையை நீங்க வந்து பார்க்கணும், அதை படிக்கணும், ஏன்னா அதுல பல பேர் மறுத்த செய்திகளை எல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, அதே ஃபத்ஹுல் பாரியினுடைய முன்னுரையை நீங்க படிக்கணும். எப்படி தெரியுமா, முதல்ல இருந்து ஃபத்ஹுல் பாரிய முன்னுரையில வந்து முதல் ஃபசல் என்ன தெரியுமா, அதாவது முதல் பிரிவு முதல் பாடமே அல் முகத்திமா அல் ஃபஸ்லுல் அவ்வலு ஃபி பயானி சபபில் பாஇத்தில் அபி அப்துல்லா அல் புகாரி அலா தஸ்னீஃபி ஜாமிஇஹி அஸ்ஸஹீஹி. இதான் தலைப்பு. அந்த தலைப்பினுடைய பொருள் என்ன கேட்டீங்கன்னா, இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை சஹி ஜாமியு சஹி என்கிற அந்த சஹீஹ் புகாரி என்கிற நூலை தொகுப்பதற்கு அவரை தூண்டிய காரணத்தை விளக்குதல். இமாம் புகார் ரஹமத்துல்லா சஹீஹ் புகாரி என்ற நூலை ஏன் தொகுத்தார்கள், அந்த தொகுத்ததை அவர் தொகுத்ததற்காக அவரை தூண்டியதனுடைய காரணம் என்ன என்பதை விளக்கும் பாடம் என்ற முதல் பாடமே அதுதான். அந்த பாடத்துல வந்து இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லா பதிவு செய்யறாங்க, இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல ஹதீஸ் நூல்களை பார்க்கிறார்கள், தொகுக்கப்பட்ட அவங்க காலகட்டத்துக்கு முன்னால் தொகுக்கப்பட்ட பல நூல்களை பார்க்கிறார்கள். அந்த நூல்களிலே பலமான ஹதீஸ், அதே போல ஹசன்கிற தரத்தில் உள்ள ஹதீஸ், அதே போல பலவீனமான ஹதீஸ், இப்படி பல்வேறு ஹதீஸுகள் ஒன்றிணைந்து கிடப்பதை இமாம் புகாரி ரஹமத்துல்லா பார்த்த காரணத்தினால் ஒரு பலமான ஹதீஸை தொகுக்க வேண்டும் என்று அவருக்கு சிந்தனை தோன்றியது. ஃபஹர்ரக ஹிம்மத்தஹு லிஜம்இல் ஹதீஸ் ஸஹீஹ் அல்லதீ லா யர்தாபு ஃபீஹா அமீன், நம்பிக்கைக்குரிய எவனுமே இதுல சந்தேகம் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சரியான ஹதீஸை தொகுக்க வேண்டும் என்று அவருடைய உள்ளத்திலே கிளர்ந்தது, எண்ணம் தோன்றியது. மட்டுமல்ல அந்த எண்ணத்தை இன்னும் வலுப்படுத்தும் விதமாக
இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாத் அமீருல் மூமினீன் ஃபில் ஹதீஸ் என்று சிலாகித்து சொல்லப்படக்கூடிய இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தடவை தன் மாணவர் புகாரி இமாம் சொன்னாங்களா, இமாம் புகாரி சொல்றாங்க, குன்னா இந்த இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி, ஒரு தடவை நான் என் உஸ்தாத் இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் இருந்தேன். அப்பொழுது அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், லவ் ஜமஅத்தும் கிதாபன் முஸ்தசிரன் லி ஸஹீஹி சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னாவை ஸஹீஹான ஹதீஸ்களை நீங்கள் சுருக்கமாக ஒரு நூலை தொகுக்கலாமே, அப்படி தொகுத்தால் நன்றாக இருக்குமே என்று என்னிடத்தில் எனது உஸ்தாது சொன்னார். அப்படி உஸ்தாது சொன்ன பொழுது என் உள்ளத்தில் ஒரு ஸஹீஹான ஹதீஸ், பலமான ஹதீஸை தொகுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் என் உள்ளத்தில் ஏற்பட்டது. எனவே என்கிற நூலை தொகுக்க நான் ஆரம்பித்தேன். இது யார் சொல்றது? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ். நீங்க முக்கத்திமா படிக்கணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க முக்கத்திமா முதல்ல இருந்து படிங்க சரிங்களா. முக்கத்திமா வந்து முதல்ல இருந்து படிக்கணும், முதல் பாடம் இதுதானே. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சஹீஹ் புகாரி தொகுத்ததுக்கு காரணம் என்ன, அதை தூண்டியதற்கு என்ன காரணம் என்பதை விளக்குகின்ற பொழுது பலம் பலவீனம் என்ற பல நூல்கள் கலந்திருக்கக்கூடிய ஹதீஸை பார்க்க போய்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சஹீஹான ஹதீஸை மாத்திரம் தொகுக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஆசை ஏற்பட்டது மட்டுமல்ல, அவருடைய உஸ்தாதும் அதை சொன்னது இன்னும் கூடுதலான வலுவை ஏற்படுத்தியது, எனவே தொகுத்தார்கள் என்று பத்துல் பாரி முக்கத்திமால இருக்கு. நாங்க படிச்சு பார்த்துட்டோம், நீங்க முதல்ல இருந்து படிங்க. அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அவங்க அஜநபிய அன்னிய பெண்ணு சொல்லி குறிப்பிட்டாங்க, அதுக்கு பதில் சொல்றதுங்கிற பெயர்ல இன்ன வரைக்கும் பதில் சொல்லல. என்ன கேட்டீங்கன்னா, நாங்க உம்மு ஹராம் ரலியல்லாஹு அஜநபிய என்று சாதனம் குற்றச்சாட்டு வச்சோமா, அன்னிய பெண் என்று சாதனம் குற்றச்சாட்டு வச்சோமா, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட சல்லாசன் தனியில் இருந்தாங்கன்னு வருது, அவங்க பக்கத்துல சாய்ந்து இருந்தாங்கன்னு வருது, அவங்க மடியில படுத்திருந்தாங்கன்னு வருது, இப்படி பலவிதமான ஹதீஸ்கள் பெருமானார் சல்லாசனுடைய அந்த கண்ணியத்தை குலைக்கிற விதத்தில் இருக்கிறதுனால நாங்க இட்டுக்கட்டும் சொல்லி மறுக்கிறோம்னு ஒரு வாதத்தை வைக்கிறாரு. நம்ம என்ன கேட்கிறோம், திரும்பவும் கேட்கிறோம், நீங்க அந்நிய பெண்ணு நினைக்க பேருந்து இந்த பிரச்சனை, மடியில படுத்தாங்க பக்கத்துல இருந்தாங்க அப்படி இருந்தாங்க தனிமையில இருந்தாங்க எல்லாமே, தனிமையில இருந்தாங்களா மடியில படுத்தாங்களா என்ற ஹதீஸ் இருக்கிறதா எல்லாமே ரெண்டாவது வாதம், இன்ஷா அதுக்கு வருவோம். ஒரு வாதத்துக்கு நீங்க சொன்ன பிரகாரம் வந்தாலும் கூட இந்த ஆதாரங்கள் சில இது கேட்டாங்க கொடுத்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம், அவர் என்னென்ன பயன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சொன்னாரு, புகாரி இமாம் வந்து தன்னுடைய நூல்ல சஹியான ஹதீஸை தவிர வேற எதையும் பதிவு செய்யல, அதனால இருக்கிறது பூரா என்ன சஹியானதுன்னு சொன்னார். அதுக்குதான் நான் ஃபத்துல் பாரியினுடைய முக்கத்திமாவுல தாரகுத்னி அவர்கள் புகாரியினுடைய ஏராளமான அறிவிப்பாளர்களை விமர்சனம் செய்திருக்கிறார், சரியில்லை அப்படின்னு சொல்லி இருக்கார். நீங்க பாருங்கண்டா, புகாரி இமாம் எப்படி தொகுத்தார், அதுக்கு என்ன காரணம் வந்தது, ஏன் வந்தது, இது யாரு கேட்டா, உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன சொன்னீங்க, புகாரியில எந்த ஹதீஸும் லைஃபானது இல்ல, அறிவிப்பாளர் வரிசை கூட சரியில்லை, சரியில்லாது கிடையாது, எல்லாமே சரிதான், ஏன்னா புகாரி இமாமே தெளிவா சொல்லிட்டாரு, நான் எல்லாமே ஆதாரப்பூர்வமானதுதான் நான் எடுத்திருக்கிறேன், எந்த இடத்துல சொன்னாலும் எது சரி எது லைஃப் என்று என்னால கண்டுபிடிக்க முடியும் என்றெல்லாம் சொன்னாரு. இது தாரகுத்னி இமாமுக்கு தெரியலையான்னு கேட்டேன். அவ்வளவு அறிவிப்பாளர்களை முக்கத்திமாவுல இந்த அறிவிப்பாளர்களை பற்றி இவர் விமர்சனம் செய்கிறார் என்று சொல்றாரு, இதுக்கு என்ன பதில் என்று கேட்டோமையானால் பத்துல் பாரியே படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க படிச்சுக்கிட்டே நீங்க என்ன இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம் இன்னைக்கு மூணு வரையிலையும், அதையே நீங்க படிச்சு முடிவெடுத்துட்டே இருக்கோம், நம்ம கேள்விக்கு பதில் வராது, அப்படியேதான் என்ன செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அடுத்ததாக இன்னொரு சகோதரர் சொல்றாரு, இப்னுல் ஜௌசியினுடைய செய்தி, இது யாரு நமக்கா சொன்னாங்க, அந்த புத்தகத்தை படிக்கிறவனுக்கு தானே சொன்னாரு அவரு, அப்படின்னா யாருக்கு சொன்னாரா, அவர் அவர் காலத்துல மட்டும் படிச்சுக்க, அவர் ஒரு வயலும் படிக்காத, எதுக்கு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க நீங்க, அந்த மாணவர் முடிவெடுப்பார்ல, இப்னுல் ஜௌசியினுடைய ஹதீஸை படித்த உங்க மதரசாவில் படிக்கக்கூடிய படிச்சாருன்னா என்ன செய்வாரு, இந்த அடிப்படை விதியை தெரிந்திருப்பார், ஏன்னா அது இட்டுக்கட்டப்படுதான் சொல்லுவாரு. அவரு நமக்கா சொன்னாரு, கூப்பிட்டு அப்துல் காதரே அப்துல் ரஹ்மானு தமிழ்நாடு ஆந்திராவே சொல்லி சொல்லி கூப்பிட்டா சொல்லுவாரு, யார் பார்த்தாலும் இந்த விதி இருக்குமானால் அது இட்டுக்கட்டப்படுதுன்னு வழங்கிக்கனு சொல்லிட்டாரு, லைவ் செய்ய வேண்டி நீ அதை பார்க்கவே செய்யாதுன்னு சொன்னாரு. அதுக்கு அவர் இன்னொரு செய்தியை கேட்கிறாரு, அது அந்த இடத்துல யாருக்கு, அவர் அது இது ஒரு இடத்துல இருக்கு, அது இன்னும் நாலஞ்சு பக்கத்துக்கு பின்னால இருக்கு, அதுல முஸ்னத் அகமது அபுதாவது சுன்னத் தாரமி வேற என்னமோ ஒரு சில கிதாபுகள் எல்லாம் இல்லாத வேற புத்தகத்தில் பார்த்தால் அறிவிப்பாளர் வரிசையை நீ ஆய்வு செய்ய இதுல செய்யாதன்னு சொல்றாரு. அந்த மாதிரி புத்தகங்களுக்கு வருமானால் அதுல ஆய்வு செய்ய சொல்றோம், நம்ம புகாரி முஸ்லீம்ல இல்லாத ஹதீஸ்கள் வந்தாலும் அதுலயே ஆய்வு செய்யுங்க, அது தப்பு நம்ம சொல்லலையே. இவர் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் சொன்ன விதி அதுல மாறுதான்,
எந்த ஹதீஸாக இருந்தாலும் அறிவிப்பாளர் வரிசையில அடிப்படை விதிகளுக்கு மாற்றமாக இருக்கும் என்று சொன்னால், அந்த கருத்து மாற்றமாக அமையுமானால், உசூலுக்கு முரணாக அமையுமானால், அது இட்டுக்கட்டப்பட்டதுதான். அறிவிப்பாளர் வரிசை நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்றாரு, அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், அப்போ எங்கேயோ ஒரு ஆள் அறிவிப்பாளர் சரியில்லைடா, அப்ப எல்லா இதுமே அப்படித்தானே வரும். அதுக்கும் பதில் சொல்கிறார் யார், அவருடைய ஹதீஸ்ல, அவருடைய புத்தகத்துல, மௌலூஆத்துல பல செய்திகளை கொண்டு வர்றார். கொண்டு வந்து விட்டு சொல்லுகிறார், 48, வாலம் நீ விளங்கிக்கொள், அன்னஹு கத் யஜூ ஃபீ கிதாபினா ஹாதா மினல் அஹாதீஸி மா லா யஸ்ஃபு ஃபீ வலாயிஹி. நான் இந்த கிதாபுல, அவருடைய புத்தகத்துல சில ஹதீஸ்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன், அதுல நம்ம பார்த்தோம்னா அது இட்டுக்கட்டப்பட்டது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கைரா நஹு என்றாலும் லாயத் அய்யனுலனா அல் வாலிவு மினர்வாதி, அறிவிப்பாளர்கள் யார் இட்டுக்கட்டி சொன்னது என்பது நமக்கு தெளிவாகாது. வரும், பார்த்தவனே பளிச்சுன்னு தெரியுது இட்டுக்கட்டப்பட்டதுன்னு, ஆனால் எந்த அறிவிப்பாளர் இதுல இட்டு கட்டினார் என்று தெரியாது. அடுத்த வகுதி, எத்தபிக்கு ரிஜாலல் ஹதீஸ் குல்லும் சிகாத், சில நேரங்களில் பார்த்தா அறிவிப்பாளர்கள் அத்தனை பேர்களும் நம்பகமானவராக இருப்பார்கள், ஆனால் வல் ஹதீஸ் மௌலூன் அவ் மக்லூபுன் அவ் முதல்லசுன், அந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கும் அல்லது புரட்டப்பட்டதாக இருக்கும் அல்லது இருட்டடிப்பு செய்யப்பட்டதாக இருக்கும் என்று தெளிவாக மௌலூஆத்துல இப்னு ஜௌசி சொல்றார். சில ஹதீஸ்களை நீங்கள் பார்த்தாலே இட்டுக்கட்டும் எந்த சந்தேகமே கிடையாது. அதனுடைய அறிவிப்பாளர்களை அத்தனையும் நீங்க பாருங்க, அத்தனை அறிவிப்பாளர்களை நீங்கள் பார்த்தால் அத்தனை பேரும் நம்பகமானவர்களாக இருந்துருவாங்க. யாரு இதுல இட்டுக்கட்டிப்பட்ட நம்மளால சொல்ல முடியாது, ஆனா இட்டுக்கட்டப்பட்டது. அப்ப நீங்க கேட்ட கேள்வி இப்னு ஜௌசி கிட்ட கேளுங்க, ஹதீஸ்களினுடைய விதியை என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒரு ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானது என்று நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் 100% அது ஆதாரப்பூர்வமானது என்பது அல்ல அப்படிங்கறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த 46 கதிரிபுராவில சொல்லப்படுகிறது, வைதாக்கீர ஹாதா ஹதீசும் சஹீஹுன், ஒரு ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானது என்று சொல்லப்பட்டால் ஹாதா மானாகும், இதனுடைய கருத்து என்னன்னா ஐ மத்தசல சனதுஹு மால் அவுசாஃபில் மதுகுரா, நான் மேலே சொல்லி இருக்கக்கூடிய அந்த வர்ணனைகள் அனைத்தும் இதிலே இணைந்திருக்கிறது என்று அர்த்தம். அதாவது 5 நிபந்தனைகள் ஹதீஸ்களை சரியானது என்று சொல்வதற்கு கொடுத்திருக்கிறார். இந்த 5 நிபந்தனைகளும் அதில் இருக்கிறது என்பது பொருள். கபில் நாகு அமலன் பிலாஹில் இஸ்னாத், இஸ்னாதினுடைய வெளிப்படையான தன்மையை நாம் பார்த்து அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். லா அன்னஹு மக்தூம் பிஹி ஃபி நஃப்ஸில் அம்ர், அந்த செய்தி முழுக்க முழுக்க உறுதியான சரியான செய்தி என்பது அதனுடைய பொருள் அல்ல. எப்போ ஹாதா ஹதீஸும் சஹீஹுன், இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்று சொல்லிவிட்டார்களே, ஆனால் 5 நிமிடம் கரெக்டா இருக்குன்னு அர்த்தமே தவிர அது 100% சரியானது என்பது அல்ல. காரணம் ஜவாசில் ஹத்தை வன்னிசியானி அல சிகத்தி, நம்பகமானவர்களுக்கு மறதியும் ஏற்படலாம் தவறும் ஏற்படலாம். நீங்க நம்பகமான சொன்னீங்க, அங்கு யாரோ ஒரு ஆள்கிட்ட ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அர்த்தம் தவிர இது 100% சரி என்பது அர்த்தம் அல்ல என்றும் ஹதீஸ் கலையிலே தத்ரீபு ராவியிலே எழுதியிருக்கிறாங்க. இதுதான் மௌலூஆத்துல இப்னு ஜௌசி அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். சில நேரத்தில் நமக்கு தெரியாட்டாலும் அது இட்டுக்கட்டப்பட்டதுதான். குரானுக்கு முரணாக அமையும் பொழுது, இஸ்லாத்தினுடைய அடிப்படை விதிகளை வந்து மறுக்கின்ற பொழுது அந்த மாதிரி செய்திகளை மட்டும் நீங்கள் மறுங்கள். அது இல்லாமல் எதற்கெடுத்தாலும் சந்தேகப்பட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லல, ஹதீஸ் கலையிலையும் நம்ம சொல்லல, நாமும் இந்த கருத்தை நாம் சொல்லவில்லை. எனவே அறிவிப்பாளர் யார் என்று தெரியாவிட்டாலும் குரானுக்கு முரணாக அமைந்தால் அது இட்டுக்கட்டப்பட்டது, அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதுதான் இப்னு ஜௌசி போன்ற அறிஞர்களுடைய கருத்து என்பதை தெளிவாக நாம் சொல்லிக் கொள்வோம். அடுத்து பாத்தீங்கன்னா சோர்களே, அதாவது வந்து ஏற்கனவே நம்ம சொன்னோம், விவாதம் எங்களோட பண்ணுங்க, உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு பார்த்தா அதே இதே திருப்ப வாதம் வைக்கிறாருங்க. தாங்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னவென்று அதை உணரக்கூடிய இது இருக்கின்றதா இல்லையான்றது புரியல நமக்கு. என்ன சொன்னீங்க, ஒருத்தவர் சொன்னாரு, ஒருத்தவர் ஒரு ஆளு அப்படிதான் சொன்னீங்க, அதனால ஒரு ஆளு சொல்றாரு, அதுல உள்ள ஒரு ஆளு என்ன சொன்னாரு, ஒரு ஆளு அதாவது வந்து நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் ஒப்புக்கொண்டோம், இதை நாங்கள் வந்து இந்த ஹதீஸ் கலையைத்தான் எங்களுடைய மக்களுக்கு சொல்லி தருகின்றோம், மாணவர்களுக்கு பாடமா நடத்துகிறோம் என்றெல்லாம் சொன்னீங்களா இல்லையா? இத திருமறை குர்ஆனுக்கு முரண்படுமையானால் அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்றது நாங்கள் ஏற்றுக்கொண்ட உசூல் சொன்னாரா இல்லையா? அப்ப ஏற்றுக்கொண்ட உசூல் என்று ஒருவர் சொல்கின்றார், ஒரு ஆள் சொல்றாரு, அதை ஒரு ஆள் மறுக்கிறாரு, எப்படி அப்படி மறுத்தா, அப்படி வந்துகிட்டு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் மறுத்தா அப்ப வந்தவன் எல்லாம் பொய்யனா, அந்த 10 பேர் பொய்யனா சொல்லு சொல்லுன்றார் இவரு.
அப்ப ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல ரெண்டு பேரும் கூடி மசூரா பண்ணி அடுத்த கேப்லயாவது பிரேக்லயாவது உரிமித்த கருத்துல உட்கார்ந்து வாங்க, இல்லாட்டினா ரெண்டு பேரும் தனியா விவாதம் பண்ணுங்க, விவாதம் பண்ணிட்டு போங்க. அவர் பி டீமா உட்கார்ந்து இருக்காரு உங்களுக்கு எதிரா. அப்ப நீங்கள் என்ன சொல்ல வருகின்றீர்கள் இதுல இருந்து? அதே மாதிரி யார்ட்ட கேள்வி கேக்குறீங்க பக்கத்து பக்கத்துல? ஹலோ நல்லா இருக்கீங்க சொல்லுங்க, நான் கேட்டது இப்படி மாத்தி மாத்திக்கு பேசிக்கிறீங்களா, விவாதம் பண்றீங்களா? கள்ள வேலை என்ன கள்ள வேலை? காலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கணும், எவ்வளவு பட்டியல் போட்டோம், புகாரியை மறுத்து விட்டார்கள், முஸ்லீமை மறுத்து விட்டார்கள், நீங்கள எடுத்து அள்ளி போட்டோமே, புகாரில உள்ள ஹதீஸ் தானே சொன்னோம், அந்த ஹதீஸ் எல்லாம் புகாரில விட்டு தூக்கிட்டாருங்களா? நரகத்திற்கென்று புதிய படைப்பு என்ற இந்த புல்கினி சொன்னதை சொன்னமா இல்லையா? வலா எழுதும் ரப்புக்காகதா, அதை இறைவன் வந்து யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் என்று இருக்கும் பொழுது நரகத்துக்குன்னு எப்படி ஒரு படைப்பை பிடிச்சு போடுவான்ல என்று சொல்லி அவர் புல்கினி மறுத்தாரே. இப்னு ஹஜர் பெரிய ஷேக் என்று சொன்னாரே. சொல்லுங்க, புல்கினி வந்து அவர் வந்து இறை மறுப்பாளர் தான், காபிரா போயிட்டான்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி மாலிகிமா மருத்துவ சொன்னமா இல்லையா? மனித தாயிலேயே சபீலா என்ற அந்த ஒரு வசனத்தை வைத்து அலிஹாதா ஹஜ்ஜுன் என்ற அந்த குழந்தைக்கு ஹஜ் இருக்கான்னு கேட்ட கேள்வியை மறுத்தாரு, அந்த ஹதீஸ மறுத்தாரு. அது ஆதாரபூர்வமான அந்த சஹீஹ் கைனில தானே இருக்கு. அது வாயை திறந்தீர்களா? அத வாயை திறக்கான மர்ம உருப்பை தொட்டா ஒழு முடியுமா முடியாத? அதை மறுக்கிறாரு, ஒழு முடியும் என்றதை மறுக்கிறாரு. நாசர் பாய் தெளிவா வசனத்தோட தான் சொன்னார். அத்தௌபால இருக்கக்கூடிய அந்த வசனத்தையும் வாசித்தும் காண்பித்தார். அதுல வந்து தூய்மையை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள், ஆண்கள் இருக்கின்றார்கள் என்ற அந்த வசனத்தை சொல்லித்தான் சொன்னாரு. இப்ப கேட்கிறாரு வசனத்தை சொல்லி மறுத்தாங்களா? வசனத்தை சொல்லுங்கன்னா அதுக்குதான் குறிப்பெடுக்கணும், ஒழுங்கா என்னென்ன பேசுறாங்கன்னு எழுதணும். அதே மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு மறுத்தாரா இல்லையா? அஞ்சு வருஷக்கு விஷயத்தை மதுகப்புற அதுக்கு சொல்லல. சரி, அஞ்சு வருஷக்கு என்பதை வந்து அது சொல்றதுக்குள்ளாடி பெல் அடிச்சுட்டாங்க. அதுக்கு கேட்டா அதுக்கு சொல்லுவோம், எதுக்கு சொல்லலையா அது கேட்கல, எதுக்கு சொன்னாரு அதுக்கு மறுத்த சொல்லுங்களா என்று கேட்டால் அப்ப வந்துகிட்டு ஏன் கொதிக்க மாட்டேன், இப்ப ஏன் கொதிக்கல? பிஜே சொன்னாரு, அல்தாபி சொன்னாரு, ரஹமத்துல்லா சொன்னாரு, எம்ஐ சொன்னாரு, எம்எஸ் சொன்னாரு, நான் மட்டும் கொதிச்சுல? முஸ்லீமுக்கு ஆதரவு மறுத்துட்டாங்க, இல்லன்னு மறுத்துட்டாங்க, புகாரிய மறுத்துட்டாங்கன்னா மாலிக் இமாம் சொல்லும் பொழுது கொதிக்கலையே, ஏன் கொதிக்க மாட்டேனு? எதுக்கு வந்து அந்த ஒட்டகை இறைச்சி வந்து மறுத்தாங்களே மதுகபி இமாம்கள், ஏன் மறுத்தீங்க? அப்ப அப்ப ஏன் குதிக்கல? அப்ப அவங்களை சொல்லுங்க, இவர்கள் எல்லாம் ராஜி, ராஜியை பத்தி எடுத்து வச்சாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட லிங்க் பண்ண அந்த விஷயத்தை, இப்ராஹிம் நபியை பொய்யரா நான் மாட்டேன். இன்னும் சொல்ல போனா அந்த அறிவிப்பாளர்கள் பொய்யர்கள் என்று நான் சொன்னாலும் சொல்வேனே ஒழிய அதை கொண்டு போய் இப்ராஹிம் நபியோட நான் சேர்க்க மாட்டேன் என்று உங்களால் தானே சொன்னாரு, அதையும் மறுக்கல. அப்ப ராஜியை சொல்லுங்க, இப்ப டிக்ளர் பண்ண வேண்டும் இப்னு ஹஜர் விஷயத்துல வாயை திறக்கின்றீர்களா? இது கல்ல வேலை. காலையிலிருந்து பட்டியல் போட்டோம்ல, இதுக்கு ஏதாவது வாயை திறந்தீர்களா? ஒண்ணுக்கும் வாயை திறக்காம அதை நியாயப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய வேலை கல்ல வேலை. இப்னு ஹஜர் மடியில படுத்து, இப்னு ஹஜர் தான் சொல்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராமுடைய மடியில படுத்தாங்கன்னு சொன்னது இப்னு ஹஜர். சொல்லுங்க பாப்போம், அவர் காபிரா போயிட்டாரு என்று சொல்ல உங்களுக்கு துணிவு இருக்கின்றதா? அடுத்து பாருங்க, ஆபாசமா இல்லாத நாம ஆபாஸ் திணிக்கிறோமா? உம்முகராம் என்ற அந்நிய பெண் வீட்டில் நபிகள் நாயகம் அந்நிய பெண் பார்த்தாங்க, அவங்க பக்கத்துல சாஞ்சி உட்கார்ந்தாங்க, அவங்க பக்கத்துல தூங்குனாங்க. இது வந்து நபிகள் நாயகத்துடைய நடைமுறைக்கு எதிராக இருக்குது. எந்த ஒரு ஆணும் அந்நிய பெண்ணோடு தனிமையில் இருக்க வேண்டாம் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. எந்த ஒரு ரபிகள் நாயகத்துடைய அந்நிய பெண் மீது பட்டதில்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான குரான் வசனங்களுக்கு எதிராக இருக்கிறது. அப்ப நாங்க ஆபாச திணிக்கிறோமா? அவங்க ரசூல் அவங்க இட்டு கட்டுவாங்க, அந்நிய பெண் இல்லன்னு சொல்லுங்க. ஓஹோ, மதுகம் சட்டம் விபச்சாரம் பண்ணிட்டு என் வீட்டுக்காரின்னு சொல்லிட்டா தண்டனை கிடையாது வருது பாருங்க. அந்த மாதிரி இவங்க என்ன செய்றாங்க, ரசூலமா இட்டு கட்டலாமா? உம்முகராம வந்து அந்நிய பெண் இல்லன்னு சொல்லணுமா? சார் சொன்னாங்க ரசூல்லாக்கு மட்டும் அது குறிப்பான், ரசூல்லா மட்டும் அந்நிய பொம்பளையோட தனியா உட்காரலாமா? இஸ்லாத்தை இழிவுபடுத்த இதை விட பெரிய பெரிய ஏதாவது இருக்குதா? அடுத்து பாருங்க, நம்ம சொன்னோம் ஐந்து வசதி கீழே இருந்தா அது சக்காத்து கிடையாதுன்னு சொல்லி, இதை வந்து பதாயு சனாயங்கிற நூல்ல மறுக்கிறாங்க. எப்படி மறுக்கிறாங்க? அன்னவும் ஆகாத், இது வந்து தனிநபர் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஃபலா யுக்பலு ஃபி முஆவிலத்தில் கிதாபி வல் ஹபல் மஷூர், குரானுக்கும் மஷூரான செய்திக்கும் பிரபலியமான செய்திக்கும் எதிராக வந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று பதாயு சனா என்ற நூல்ல வந்து இந்த செய்தியை மறுக்கிறாங்க.